इंट्रस्ट ना वो अनिका नान वो पड़ता मेसन कूली वेले की पोना मेसन सीमेंट कुछ पिछच वेले ना कासुरा ना अंदर வணக்கம் நண்பர்களே அப்புச்சி உலகம் என்ற இந்த வலையொலி பக்கத்தினூடாக உங்களை சந்திப்பது என்றும் உங்கள் நண்பன் தர்சனமூர்த்தி பவனீசன் இன்றைய நாள்ல யாழ்ப்பாணத்திலே கைதடி என்ற ஊருக்கு வந்திருக்கிறேன் இந்த ஊர்ல ஒரு இளைஞன் திறமையான இளைஞன் இருக்கின்றார் என்று என்னுடைய நண்பர் மூலமாக அறிந்திருக்கிறேன் அவர் என்னென்ன திறமைகளை வைத்திருக்கின்றார் என்று இந்த காணொளியை நீங்கள் முழுமையாக பார்க்கிற நேரம் உங்களால் புரிந்து கொள்ள கூடியதாக இருக்கும் பெரும் வளர்ச்சியை அடைய போகிற இப்போது படிப்படியாக வளர்ந்து செல்லக்கூடிய ஒரு இளைஞனை இன்றைய நாள்ல சந்திக்க போகிறோம் வணக்கம் தம்பி வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்ல சுகம் நீங்க நானும் நல்லா இருக்கேன் உங்களுடைய பெயர் எனக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாது கொஞ்சம் அறிமுகப்படுத்தி கொள்ளுங்க இந்த பெயர் வந்து அமிர்தலிங்கம் கஜானன் நான் வந்து சுவாமி விபுலானந்த அகாடமி கிழக்கு பல்கலைக்கழகத்தில வந்து 3rd இயர் வந்து படிச்சிட்டு இருக்கேன் இந்த வருஷம் வந்து ஃபைனல் இயர் தான் படிக்கணும் முடிஞ்சிருக்கணும் ஆனா இந்த கொரோனா காலத்தால வந்து 1 இயர் லேட் ஆகும்ல இருக்கு உங்களுக்கு எத்தனை வயது எனக்கு 24 இந்த சிற்பத்தை பார்த்தோட நான் யோசிச்சது ஒரு என்ன சொல்ற 30 40 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் இந்த மாதிரி நுணுக்கமா செய்யற இது இருக்குமண்டு ஆனா நீங்கள் வந்து இந்த சிற்பத்தை ஒரு இளஞ்சனா செய்து கொண்டிருக்கீங்க உங்களுக்கு ஒரு அடிப்படை ஆரம்பம்ன்றது ஒன்று இருக்குதானே இப்ப பள்ளிக்கூடத்துல படிக்கிற நேரம் சில பேர் வந்து அடிப்படையிலேயே நான் வந்து ஒரு ஓவியரா வரணும்ன்ற மாதிரி சிற்பம் செய்றவரா வரணும்னு யோசிப்பார்கள் சில பேர் வந்து பாடத்தெரிவு இருந்தானே சாதாரண தரம் படிச்சு கொண்டிருக்க கூடிய நேரம் சாதாரண தரத்துல அந்த அழகியல்ன்ற இதுக்குள்ள ஒரு பாடம் தெரிவு அந்த பாட தெரிவில தெரிவு செய்து வந்தீங்களா இல்ல உங்களுக்கு ஆரம்பத்திலே இருந்தே உங்களுக்கு படிப்படியான எண்ணம் இருந்ததா இல்ல ஸ்டார்ட்ல வந்து நான் வந்து சாதாரணமா தான் மேக்ஸை விட மற்ற பாடம் எல்லாம் நார்மலா தான் செய்வேன் ஆனா யூனிஃபார்ம் அந்த எண்ணம் வந்து வீட்டுக்காரருக்கு விருப்பம் இருந்தது அதனால வீட்டுக்காரர் சொன்னாங்க இப்படி கலப்பாடம் எடுத்தா ஈஸியா நீ யுனிவர்சிட்டி என்டர் பண்ணலாம் அப்படி அந்த வழியால தான் இந்த ஆர்ட் பாடத்தை எடுத்தேன் ஆனா யூனி போன பிறகும் யூனில வந்து அவள இன்ட்ரஸ்ட் 1 இயரா காட்டில ஃபன் வாய்ஸோட ஃபன் பண்ணிட்டு தான் இருந்தேன் ராக்கிங் பிரச்சனை ஃபன் பண்ணிட்டு இருந்தேன் இப்படி செய்திருக்கீங்கன்னா ஒரு பெரிய திறமைசாலி அத மறக்கவே முடியாது இந்த திறமையை வெச்சுக்கொண்டு நீங்க ஆரம்பத்துல வெளிப்படையா ஏதாவது செய்திருக்கீங்களா இந்த மாதிரி செய்திருக்கீங்களா இல்ல பல்கலைக்கழகத்துக்கு போனதுக்கு பிறகு தான் இந்த மாதிரி சிற்பம் ஓவியங்கள் வரைய தொடங்கி இருக்கீங்களா அதுக்கு முதல் செய்யல என்னடா எனக்கு இதுல இன்ட்ரஸ்ட் இல்ல நான் வந்து அந்த यूनिकांडी नान वो पड़ता अद्क मुद्दे उल्णुन विरपम एलकान ड्री नाने वेपण विरपन वीट वो केपमें स्टार्टिल एल मुड़चीटर के मेसन कूली वेले बट कष्ट इले पेसा आना कूली वेले एलव ना पात अल्द यूनि पे यूनि वेले वेले कष्ट पड़चि अब आट पेंसिल आटन ओडर वो अंत पेंसिल आटाले 2000 3000 அப்படியே ஸ்டார்ட்ல உழைச்சு வந்திருக்கீங்க தான் பாடத்தெரிவு தாண்டி நீங்க ஒரு பாடந்தெரிவு செய்து பல்கலைக்கழகத்துக்கு போணும்ன்றதுக்காக படிச்சத தாண்டி இப்படி எல்லாம் செய்யணும்ன்றதுக்கு யாரோ ஒருவர் அறிவுரை சொல்லணும் இல்லனா அவங்களோட திறமையை எடுத்து சொல்லணும் இல்லனா ஒரு வாய்ப்பு தரணும் உங்களுக்கு இருந்திருக்க கூடிய திறமையை வெளிக்கொண்டு வந்தது அக்காண்ட ஃப்ரெண்ட் ஒரு கல்சியாக்கா துவிலன் கல்சியா அவ வந்து ஸ்டார்ட்ல வந்து இந்த வீட கால் பண்ணி கேட்டா இப்படி தன்ட புது வீட்டுக்கு வந்து சிற்பம் வந்து செய்யணும்னு நான் ஓகே அக்கா நான் ஒரு ஆள் கேட்டுட்டு அடிக்கிறேன்னு சொன்னான் அத நீங்க செய்யணும்னே யோசிக்கல இல்ல நான் இன்னொரு ஆளை வெச்சு செய்யணும் இப்போ எனக்கும் இல்ல காசு வேற போறது இல்ல நான் அந்த ஆர்டர் என்னடா நான் ஆர்ட் செய்ற மாட்டே எனக்கு நிறைய கண்டாக்ட் இருக்குண்டவா நம்பினா என்னடா அதுக்கு முதல்ல மியூரல் விஜயண்ட கட் அவுட் ஒன்று செய்தேன் நான் 31 அடி அதால கேக்க அப்ப நான் வந்து அந்த அண்ணாவை அடிச்சு கேக்க ஒரு 10க்கு 10 ல உண்மையில அதான் ரேட்டிங் ஜெஃப்னாயில போகுது 85 அப்படி போகுது 85000 அப்ப அந்த அக்கா சொன்ன என்னடா 10க்கு 10 சுவரில வந்து 5 குதிரை என்றாலும் ஒரு 35 அப்படிண்டா தான் ஓகேண்டா அப்ப நான் சொன்னேனாக்கா நான் புதுசா செய்றேன் எனக்கு சில வேளையில லேட் ஆகலாம் அப்ப எனக்கு நட்டம் தான அப்ப ஒரு 6000 அப்படி கூட கேட்டேன் நான் ஓகே நீ வந்து செய் அப்படிண்டா அப்ப நான் சொன்னேனாக்கா பிழைச்சதண்டா அந்த சிலவு வந்து என்னோடயே போவட்டும்னு சொன்னான் அப்ப ஓகே வந்து செய் பயப்படாம எனக்கு அவதான் சான்ஸ் தந்தா நான் பயந்து வேண்டியதான் அந்த ஸ்டார்ட் டீம் வலிக்கிட்டேன். அது செய்து முடிச்சதுக்கு பிறகு எப்படியான கருத்துக்கள் இருந்தது? வேறு ஒரு ஆளை பிடிச்சி விடத்தான் நான் ஸ்டார்டில் போனேன். அப்போ அவங்களுக்கு நான் இவ்வளோ அது வந்து 10க்கு 10லையும் செய்யலை, 10க்கு 16லேயே ஃபுல்லாக செய்து கொடுத்துட்டேன். அப்படி செய்து கொடுத்த மட்டும் அப்போ அவைக்கு வந்து எதிர்பார்ப்பையும் தாண்டிய திருப்தி அண்டு நேர சொன்னவன். இப்போவும் அடிக்கடி வேறு எங்கே வேலையாண்டா அவைக்கு போய் சொல்லிட்டு தான் போய் செய்கிறது. உங்களுக்கு திருப்தியாக இருந்ததா? அன்றைக்கு வந்து எனக்கு திருப்தி. ஏனண்டா அது இந்த சிற்பத்தை விட அது வந்து நீளம் கூட 10க்கு 16, இந்த குதிரைன்ற சைஸையும் விட அது பெருசு பெரிய. அது ஒரு வீடு கட்டி கொண்டிருக்க இடைஞ்சலுக்கு சரியான இடைஞ்சலுக்கு தான் செய்தேன் நான். ஏனண்டா வந்து ஸ்டார்டிலே செய்து பார்த்தா தான் பிள்ளையோ சரியோண்டு அதை ஃபினிஷ் பண்ணி கொடுக்கலாம், இல்லாட்டி விடலாம். ஏனண்டா இந்த வீடு குடிபுற டைமில் வந்து நான் குழப்பில்லாதானே, அப்போ என் வேலை அறகுறையில் இருக்க தான் அதுக்குள்ளே போய் செய்தேன். எனக்கு அந்த நிறைய இடரை வச்சு தான் அதுக்குள்ளே செய்தேன் நான். எனக்கு சரியான சந்தோஷம் அந்த வேலை சக்ஸஸ் ஆகினா. அப்புறம் அந்த நம்பிக்கை தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. அடுத்தடுத்த தடவையில் நல்ல இது. உங்களுக்கு ஏற்கனவே ஓவியம் வரைஞ்ச அனுபவம் இருக்குது, அதால் அதில் பெரிய பிரச்சனை வராது. இந்த சிற்பம் செய்யணுமன்றதால் நீங்கள் யார்கிட்டையாவது போய் பயிற்சி பெற்றனீங்களா, இல்லைன்னு சொன்னால் யாருடையாவது அறிவுரையை கேட்டனீங்களா? என்ன மாதிரி நீங்கள் முதலாவதாக செய்ய தொடங்குறதுக்கு முதல் இன்றைக்கி வந்து வேலையை ஆரம்பிக்க போகிறீங்கன்னா முதல்ல என்ன மாதிரி தயாராகினீங்க? நான் முதலே சொல்லியிருக்கிறேனுங்க, மேசன் கூலி வேலைக்கு போனான். அப்போ அந்த மேசன் சீமெண்ட் குலைக்கிறதுலேருந்து எல்லாம் தெரியும் எனக்கு. பிறகு இப்போ மேசன் வீட்டையும் மேசன் வேலை நடந்தால் அந்த டைம் அப்போ அந்த அண்ணா மேரி டைம் அட்வைஸ் கேட்டேன். சீமெண்ட் என்ன மாதிரி குலைக்க வேணும், சுவரில் இன்னமாய் அந்த பிடிமான தன்மை அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதானே, நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். அது அனுபவசாலிகளுக்கு தான் சரியாக தெரியும். இப்போ அவையண்ட அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு நான் பிழைச்சா கூட அவைய கூப்பிட்டு அந்த உருவத்தை நான் எடுப்பேன், அந்த பிடிமானத்தை அவையால் கொண்டு வரையிலுமென்று தான் நான் அவைய கேட்டது. ஆனால் லாஸ்டில் அவையெல்லாம் தேவை இல்லாமல் நான் தனியாகவே செய்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆனால் அவையண்ட அட்வைஸும் தான். மற்ற அதிகம் வந்து நைட் 11 மணிக்கு பிறகு யூடியூப் பார்ப்பேன். இப்படியான வீடியோகள், மோட்டிவேஷன் வீடியோகள் யூடியூப்பில் செலவழிக்கிற கூட. வர்ணம் கொடுத்த விதம் வந்து நல்லா இருக்குது. இப்போ கருப்பு, அடுத்தது அந்த தங்க கலர், கோல்டு கலரில் கொடுத்துருக்குறீங்க. இந்த வர்ணம் கொடுக்குற விஷயம் தொடர்பாக நீங்கள் யார்கிட்டையாவது கேட்டனீங்களா, இல்லைன்னு சொன்னால் யூடியூப் பார்த்து தானே? இந்த வர்ணம் கொடுக்குறது சம்மந்தமாக நாங்கள் ஜூனியில் வந்து மினியேச்சர் ஸ்கல்ப்சர் செய்கிறது. அந்த டைம் நாங்கள் படிக்க இப்போ அந்த ஸ்கல்ப்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு போய்க்க செய்துட்டு இப்போ என்னமாய் இப்போ நார்மலாக எங்களுக்கு வந்து மைண்டுக்கு வந்து இப்போ கலர்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய கூட விருப்பம் வராது. அது ஒரு அலங்காரம் மாதிரி தான் இருக்கும். நான் கொஞ்சம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் மேட்ட ஒர்க்குகள் ஸ்கல்ப்சர்கள் பார்த்து அவங்க வந்து உண்மையில பித்தளைன்ற தன்மை எப்படி இருக்குமோ அதைத்தான் அவங்க காட்டியிருக்கிறாங்க. அது எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் இங்கே வந்து பெருசாக ஒருவருக்கும் தெரியாது, சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அதால் முதலாவதாக ஆட் பண்ணி பார்த்தேன் நான். எனக்கும் டவுட் தான் இருந்தது, இந்த கலர் கொடுத்தா இப்படி இருக்குமேங்கிற இடத்துக்கு. ஆனால் இது சக்ஸஸாக வந்துட்டு உண்மையிலேயே நல்லா இருக்குது. நான் பார்த்த உடனே வந்த உடனே கேட்டேன் அது நல்லா இருக்குன்னு சொல்லி. அடுத்தது வந்து 4 குதிரை நிற்குது, மேலே 2 பேர் இருக்கிறார்கள். இது வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது. இந்த வீட்டுக்கார சார் வந்து பிரின்சிபலாக இருந்தவர், லயன்ஸ் கிளப்லையும் இருக்கிறார். அவர் வந்து அவர்கிட்ட எண்ணம் தான் இந்த இது கீதா சாரம். அவருடைய எண்ணத்தின்படி இந்த கீதா சாரத்தை அடிப்படையாகும். இந்த சிற்பம் செய்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் எடுத்தது? இந்த சிற்பம் 14 நாள் முடிஞ்சது. அதில் ஒரு 4-5 நாள் வந்து மார்னிங் 7 மணிலேருந்து ஒரு 12 மணி மட்டும். ஃபுல் டைம் அண்டு பார்க்க 10 நாளைக்குள்ள. இப்போ இது இந்த சீமெண்ட் செலவுகள் என்ன மாதிரி முடிஞ்சது? சீமெண்ட் செலவு 1.5 பேக் முடிஞ்சது. இந்த சுவர் சிற்பம் செய்கிற நேரத்தில் உங்களுக்கு உதவிக்கு யாராவது நின்றார்களா, இல்லைன்னு சொன்னால் நீங்களாவே எல்லா விஷயமும் செய்யக்கூடிய மாதிரி இருந்ததா? இது ஸ்டார்டில் பதிவான இடங்கள் வேலையெல்லாம் நான் தனியாகவே செய்தேன். அப்புறம் அத்தைண்ட மகன் ஒரு தான் இப்போ ஸ்கூல் லீவு தானே, அத்தைண்ட மகன் ஒரு ஆள் வந்து நம்ம மேலே உயரமான வேலைகளுக்கு நிற்க கீழே இருந்து ஹெல்ப் பண்ணி. இந்த சிற்பம் செய்யக்க உங்களுக்கு என்னென்ன சவால்கள் இருந்தது, என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது? ஏன்னா ஒரு 2ஆ 3ஆவது வேலையெல்லாம் இது. இப்போ இந்த மாதிரி செய்து கொண்டு போய்க்க உங்களுக்கு என்ன சொல்கிற ஒரு மனப்பயம்ன்றது இருக்கும், ஒரு பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குன்ற ஒரு பயம். அதை தாண்டி என்னென்ன பிரச்சனை இருந்தது? இது வந்து பழைய வீடுன்னா மட்டும் ஏற்கனவே சுவருக்கு வந்து புட்டி ஏற்றி இருந்தாங்க. அப்போ அதில் வந்து டச் அப் பண்ணிக்க अब सुवर पूछ फुला कलटी को अब वो ग्राइंडर पिछड़ी तन उ ना अनकूड़ा वे अन्नावटी वह ग्राइंडर पिछड़ी अटी अगटी पूछ वो पेवटे अूड़ तुलेगा करड़ मुरड़ा ना साधारण और पत्तुक्कु पत्तडी सुवरल सेय्यरेन्नु सोन्ना अव्वलवु सेलवागुम नॉर्मल वर्क अंडा 30 मट्टुमे नान सेय्वेन 30 कुल्लये सेय्वेन एन्नाल मुडियुम एन्ना एन्नटा वंदु रेट कुरैवु अदे अंद 10 க்கு 10 ல 3D முப்பரிமாண தன்மை ரியல் தன்மை இப்ப என்னும் ரியல் செய்யக்கூடிய தன்மையில இருக்குறாங்க அப்படி செய்துட்டு போவேக ரேட் கொஞ்சம் கூடும் அதுக்கு ஏற்ற மாதிரி இப்ப அடிப்படையா நல்ல சாதாரணமா செய்யறேன்னா ஒரு 30 ல இருந்து செய்யலாம் வேற என்னென்ன செய்திருக்கீங்க ஒரு கோயிலுக்கு வைரவர் கோயிலுக்கு ரெண்டு நாய் மதிலில வைக்கிறதுக்கு செய்தானா மற்ற இந்த விருப்பம் வந்து பெயிண்டிங்ல தான் இப்போவும் விருப்பம் நானா உழைக்கணும் எனக்கு பிசினஸ் இதுகள் செய்யணும்ன்றதுக்காண்டி மற்ற வந்து இந்த பர்த்டே டெக்கரேஷன் அப்பா வந்து பந்தல் सेट वोट इवे व्यर्थम अब ना अलये तुणमेंटे वे अब ना जुनिया मुड़चेटे वह पंदल सेटेमेंटा इोमला डेकरेशन कुछ विल इं पल्ले पड़को एपड़ो पल्ले वेद तिटम यूनिवर्सिटी मुड़िज उड़े मेन वो उपान अना मादी इनमें पात इप्डान वर्क वो स्टार्टिल कूली वेले आना यूट्यूब चैनल मोटिवेशन वीडियो पाक वीडियो कासु वो सेक कष्ट उड़ा अप वो मुझे उड़चा कासु कई निक அந்த இதுகாண்டி தான் நான் என்ன நுணுக்கங்களால காசு உழைக்கலாம் அப்படினு பிசினஸ் தான் மெயின் என்னென்ன மாதிரியான ஓவியங்கள் உங்கள்ட்ட இருக்கு இது வந்து ஆயில் பெயிண்ட் வந்து சிங்கத்தின் இது இது வந்து நான் அமெரிக்கா இது என்ன துணியில இது வந்து கேன்வாஸ் துணி இது ஆயில் கலர் வந்து ஆர்டிஸ்ட் எனக்கு இந்த நுணுக்கமான வர்க் கண்டா எனக்கு இன்ட்ரஸ்ட் ஆனா கிளாஸ்ல ஒரு காலமும் நுணுக்கமானவ கண்டு செய்ய மாட்டேன். ஏனென்றால் அங்க காசு வாரில தான். இங்க வந்து காசும் வேறதனே YouTube காண்டி தான் செய்தேன். இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனும்ட்டு. இந்த நுணுக்கமான வேலையை வந்து நான் டைரக்டா கேட்டு கொண்டு வந்தானடா அமெரிக்கன் ஆர்டிஸ்ட் நிக் சைடர் ரெண்டு. ஒரு மாடர்ன் தானா. அவர் வந்து போட்டோகிராஃபிக்கு மேல வந்து அவட்ட வர்க் இருக்கு. அதான் இது பாக்க அந்த என்ன உண்மை தன்மையா இருக்கிற மாதிரியே இருக்கு. இந்த ஓவியம் வரையிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நாள் எடுத்தது? இது நான் 2 நாள். 2 நாள்லயா? நீங்க தொடர்ந்து இருப்பீங்களா அவருடத்தே இருந்து உங்களுக்கு ஒன்று எடுத்து அதை முடிச்சிட்டு மற்ற வேலைக்கு போகணும் அப்படி யோசிப்பீங்களா இல்ல நேரம் இருக்கும்போது செய்வீங்களா? இல்ல தொடர்ந்து இருக்கேல என்னடா வந்து சில டைம் சில இடங்கள் ஃபர்ஸ்ட் டோன் போட்டுட்டு தான் அது காஞ்சா தான் செகண்ட் டோன் செய்யணும். என்னடா இதுக்கு வந்து சைனிங் ஆயில் பாவிக்கிறோம். அப்ப அது காய வந்து லேட் ஆகும். அதால தொடர்ந்து இருக்கேல அது. இதான எனக்கு பிடிச்ச வேலை நான் செய்ததுக்கு. உண்மையிலே நல்லா இருக்கு. இது எத்தனை நாள் எடுத்து உங்களுக்கு? இதுக்கு 3 நாள் எடுத்தது. இப்போ அந்த இந்த இதுக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கு வந்து முடிகள் வந்து எனக்கு அது வந்து இதை விட டீடைலா செய்யலாம். நான் டீடைல் வந்து இதுக்கு காணாது. ஏன்னா அதெண்ட சிங்கத்தின் தன்மையை நான் வந்து உணரல சரி. ஆனா புலியின் தன்மையை வந்து இந்த மனசுல அந்த உணர்ந்து இருக்கிற முடி எப்படி வரும். அதுல வந்து சரியான முடியின் அசைவு தன்மையை நான் காட்டல. சக்சஸ் ஆனா இது உண்மையிலே அதுவும் நல்லா இருக்கு. அதோட இத பார்க்குற நேரத்துல அந்த என்ன சொல்ற அந்த உண்மை தன்மை இப்ப நேர்ல ஒரு புளிய பார்க்குற நேரம் இப்ப வெட்டத்துல வச்சு பார்க்க ஓவியம் வந்து தெரியுது. இப்ப இப்படி கிட்ட நின்னு பார்த்தேன்னு சொன்னா அந்த எனக்கு புளிய பார்க்குற மாதிரியே ஒரு தோற்றம் இருக்கு. எவ்வளவு நீளம் அகலம்? இது 18 தரை 24 இன்ச். இன்ச்சியா? இப்ப இப்படி ஒரு ஓவியம் உங்களுக்கு யாராவது ஒரு ஆள் இந்த ஒரு ஓவியத்தை தந்துட்டு இத இப்படி செய்தாங்கன்னு சொன்னா இப்ப ஆகண்ட முகமா கூட இருக்கலாம். இந்த அளவுல செய்யறேன்னு சொன்னா எவ்வளவு முடியும் உங்களுக்கு? எவ்வளவு செய்யலாம் உங்கள்ட்ட? இந்த அளவுல நார்மலா இப்ப ஒரு ஆளுண்ட போர்ட்ரைட் செய்யல் சரியான குறைவாயே ஒரு 9000 அப்படியே பிரேமோட செய்து கொடுப்பேன். ஆனா வந்து இதே சைஸ்ல வந்து ஒரு போட்டோகிராஃபி தரத்துல இப்ப அவங்க தார போட்டோவும் அதே குவாலிட்டியா இருந்தா பார்த்தா நீங்க ஒரு போட்டோ மாதிரி இருக்கணும்னா அது ஹை ரேட். இது சாதாரணமாக இப்போ இந்த மாதிரியான ஓவியங்கள் அவ்வளவு நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடியதை எடுத்துக்கொள்ளலாம். சில பேருக்கு இந்த புலியை பார்த்தோன்னா புலி பிடிச்சி கொள்ளலாம், யாராவது இந்த புலியை தாங்கன்னு சொல்லி வரலாம். அடுத்தது இந்த சிங்கம். இந்த ரெண்டும் இந்த மாதிரி ஓவியங்கள் செய்கிறதுக்கு எவ்வளவு? இந்த ஓவியம் ஒரு ஆள் கேட்டது நான் 20,000 சொன்னேன். ஏன்னா இது சரியான நுணுக்கமான வேலை விளங்கு. அப்போ நான் குறைச்சி சொல்ல இல்லாது. இப்போ இந்த சிற்பம் அடுத்தது இந்த ரெண்டு ஓவியங்களை பார்க்குற நேரம் எனக்கு இது பல வருஷமாக நீங்கள் பழகிட்டு செய்த மாதிரியே இருக்குது. உங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கலாம், முன்பு பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள். இதை பார்த்துட்டு நீ ஆடா செய்து நீன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருக்கா? நான் இப்போ இவெல்லாம் தொடர்ந்து செய்து வந்தது என்றதே இல்லை. மற்ற சிற்பங்கள் ஓவியங்கள் செய்துட்டு இந்த வீடியோ செய்துட்டு போடைக்க ஸ்டார்டில் மேசன் சீமந்த் இதுதான் காட்டினது. லாஸ்டில் இந்த கலர்ஃபுல்லையும் அந்த வீடியோவோட ஆட் பண்ணி போடைக்க என் ஃப்ரெண்ட் பொடியில் நேரவே அண்டு இங்கே பார்த்தவங்க நேராக கேட்டாங்க பிரமிச்சு போய். அவங்க பிரமிச்சு போனது எனக்கு சரியான சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய நண்பர் சொன்னார் தானே, இப்படி ஒரு ஓவியம் சிற்பம் செய்கிறவர் இருக்கிற பாருங்கன்னு சொல்லி. நான் வேறு நேரத்தில் எப்படி இருக்குமெண்டெல்லாம் யோசித்தேன். நான் இப்போ ஒன்று யோசித்தேன். நான் A4 சீட்டில் சாதாரணமாக ஒரு ஓவியம் மாதிரி, அதுவும் ஓவியம்தான். ஆனால் இந்த ஓவியத்தை பார்க்குற நேரத்தில் இது ஒரு உண்மைத்தன்மையோடு பார்க்க ஆச்சரியமாக இருக்குது. சில இந்த என்ன சொல்கிறேன் வெள்ளை நிறத்தில் வர்ணம் பூசின சிவர்கள் எல்லாம் இது அவ்வளவு அழகாக தெரியுமென்னு நான் நம்புகிறேன். அப்போ இந்த மாதிரி இருக்குது. உண்மையிலேயே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இந்த பயணம் தொடரணும்னு சொல்லி நானும் வாழ்த்தி கொள்கிறேன். இது வெறுமனவே காணொலிக்காக மட்டுமே சொல்லலை. என்னுடைய அலுவலகம் ஒன்று திறந்தால் அது உங்களோட தொடர்பு கொண்டு அதே ஒரு காணொலியாக நான் பதிவு செய்து நீங்கள் செய்கிற விஷயத்துல இருந்து எல்லாத்தையுமே ஒரு காணொலியாக எடுத்து போடணும்னு எனக்கு ஆசை இருக்குது. இது நிறைய இடத்துல செய்வாங்க. ஆனால் உங்களுக்கு 24 வயதுன்னு 24 வயதில் இப்படி ஒரு திறமையான இளைஞனை நான் இன்றைய நாளில் கண்டதும் இந்த காணொலியை எடுக்கிறதுக்கு சிறுபட்டியிலேருந்து வந்ததும் எனக்கு பூரண திருப்தியாக இருக்குது. திறமை வச்சிருக்க சில பேருக்கு திறமை இருக்கலாம், சில பேருக்கு திறமை இல்லாமல் இருக்கலாம். இந்த திறமையானவர்களுக்கு சில பேர் வாய்ப்பு இல்லாமல் யோசிப்பார்கள். இல்லை நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க மேசன் வேலைக்கு போயிருக்கிறீங்கன்னு. அப்படியே ஒரு பக்கமாக போயிருந்தீங்கன்னா உங்களோட திறமை தெரிஞ்சிருக்காது. இப்போ இதை வச்சு படிப்படியாக நீங்கள் முன்னேறதுக்கு யோசிப்பீங்க. இப்படி திறமையை தங்களுக்குள்ளே வச்சு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள் ஒரு வளர்ந்து வரக்கூடிய கலைஞனா? நான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் சொல்லுவேன் என்னென்னா, நிறைய கற்றுக்கொள்வது யூனியில் தான் ஸ்கூலில் தான் கற்றுக்கொள்ள வேணும். நான் கற்றுக்கொண்டது யூடியூப்பில் தான் அதிகம் கற்றுக்கொண்டேன். அதிகம் விஷயத்தை அவதானிப்பேன். அதுதான் மற்றவர்களுக்கு சொல்கிறேன், என்ன விஷயம் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த விஷயத்தை நல்லா அவதானிங்க, அதை பிடிச்சி செய்யுங்க. நான் ஸ்டார்டில் சொன்னேன் தானே யூனிலாம் கிளாஸ் ஒர்க்குண்டா எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல. அந்த மார்க்ஸ் எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு நார்மலாக டிகிரி படிக்க போனோம், படிச்சுட்டு வீட்டுக்காரருக்கும் அதான் விருப்பம். ஆனால் அதை பிடிச்சி செய்ய யூனியில் செய்யாத ஒர்க்கை விட இங்கே பெரிய ஒர்க் செய்கிறேன்டா என்ன காரணம், அது எனக்கு பிடிச்சு கொண்டு தான் செய்கிறேன். அதில் என்ன விஷயம் செய்தாலும் பிடிச்சு கொண்டு செய்தால் பெஸ்ட்டாக வரும் அந்த ஒர்க். மற்ற ஒவ்வொரு ஒர்க் செய்யக்க முதலன்னா நான் யோசிக்கிறது அடுத்தடுத்த கட்டத்தில் இப்போ இந்த ஒர்க் செய்துட்டேன்டா அடுத்த டைம் செய்ய நான் இதை விட திருப்தியாக செய்யணும்னு விரும்புகிறதால தான் அடுத்தடுத்த ஒர்க் என்ன திறமை வருது. இந்த சிற்பத்தை ஒருத்தர் பார்க்குறேன்னு வச்சுக்கொள்வோம். இதை பார்த்துட்டு நல்லா இருக்குது, இதே மாதிரியே செய்யன்னு சொல்லி உங்களை கூட்டிக்கணும் போய் தங்க சுவருக்கு செய்ய சொல்லிக்க, இதை விட திறமாக செய்யக்க உங்களுடைய என்ன சொல்ல உங்களுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும். நீங்கள் இன்னும் நிறையவே வளரணும். உண்மையிலேயே எனக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. நன்றி. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. நன்றி.